அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எலுமிச்சை சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 டம்ளர் அளவு அரிசி எடுத்துருக்கேன். எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். சாதம் உதிரியாக குழையாமல் வேக வச்சு வடித்து எடுத்துக்கணும். கப்பளவில் எடுத்திங்கனாலும் 2 கப் அளவு அரிசி எடுத்துக்கலாம். 5 பச்சை மிளகாய், 4 எலுமிச்சம் பழம், கொஞ்சமாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2, ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து, ஒரு 4-5 மிளகு, கொஞ்சமாக சீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலை பருப்பு, பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துடணும், 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், கடுகுப்பிள்ளை, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, உப்பு கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, இப்போ அடுப்பாக பண்ணிட்டு 1 துண்டு இஞ்சி நறுச்சிட்டு சேர்த்துக்கணும். பிழிஞ்சு வச்சுருக்க எலுமிச்சை சாறு 1/2 கப், நல்லா ஆறினதும் மல்லித்தழை சேர்த்துடலாம். இப்போ இதில் உதிரியாக வடித்த சாதம் சேர்த்து கிளறிக்கலாம். சாதம் உதிரியாக மட்டும் இருக்கணும், எந்த அரிசியில் வேணாலும் வடித்து எடுத்துக்கலாம். இந்த கலவைக்கு 2 டம்ளர் அளவு அரிசியில் வடித்த சாதம் சரியாக இருக்கும். இஞ்சியை பொடியாக நறுக்கிட்டு நச்சுட்டு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5-10 நிமிஷம் இந்த மாதிரி அழுத்தி வைக்கலாம். அப்போ தான் சோறில் காரம் புளிப்பெல்லாம் நல்லா சேரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கிளறி விட்டால் போதும். இந்த புளிப்பில் ஊறினதுக்கப்புறம் சாதம் இன்னும் உதிரியாக வரும். இப்போ எலுமிச்சை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நல்லா அலசிட்டு 4 கட் பண்ணிவிட்டு நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும். கடாய் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு, சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, கட் பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கலாம். மூடி வச்சு மூடிட்டு குறைவான தீயில 1-2 நிமிஷம் வேக விடலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் இந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இல்லை மொறு மொறுன்னு வேணாம், மூடியை திறந்து வச்சுட்டு ஒரு 1-2 நிமிஷம் அடுப்பில் வச்சு கிளறிக்கணும். இறக்குறதுக்கு முன்னாடி 2 பல் பூண்டு நச்சுட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சம் சலசலப்பாக வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எலுமிச்சை சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஏதாவது ஒரு பொரியலும் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.